தொடர்ந்து நம்ம ஊர் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சுற்றித் திரியும் குரங்குகள் நோயாளிகளை அச்சுறுத்தி வருவதோடு அவர்கள் கொண்டுவரும் பொருட்களை பறித்துச் செல்வதும் வாடிக்கையாக உள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் பெரும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து நோயாளிகள் பலமுறை மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் வனத்துறை மூலம் குரங்குகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள துங்கபுரம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சார்பில் அலங்கார வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1998 மற்றும் 99 கல்வியாண்டில் இதே பள்ளியில் 10 வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடி பள்ளியின் முன்பகுதியில் அலங்கார வளைவு அமைத்துள்ளனர். சுமார் 400,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலங்கார வளைவிற்கான திறப்பு விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர், பள்ளி ஆசிரியர்கள், துறை சார்ந்த அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மகப்பேறு மருத்துவமனையை கொரோனா வார்டாக மாற்ற முயற்சிப்பதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொங்கு மெயின் ரோடு, கோல்டன் நகர், பாளையக்காடு, மன்னரை, புதுராமகிருஷ்ணபுரம், கருமாரம்பாளையம் போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த கர்ப்பிணிகள் மகப்பேறு மருத்துவமனையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் அதனை கொரோனா வார்டாக மாற்ற உள்ளதாக தகவல் பரவியது. இதனை அறிந்த மக்கள் உடனடியாக மருத்துவமனை முன்பாக திரண்டு மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் கள் இறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கக்கோரி பனையேறிகள் குடும்பத்துடன் பனை மரத்திலிருந்து கள் இறக்கி பருகி சந்தைப்படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கள் இறக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி அவர்கள் கோரிக்கை முழக்கமிட்டனர். இந்த போராட்டத்தில் பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என 100+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.